ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டிஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் படி பார்க்கும்போது மினிமம் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றது தான் வந்து மெயின் நம்ம பார்க்க போகிறது, ஓகேங்களா? ஸோ வாங்க டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ரெண்டு போஸ்ட் இருக்குது, ஒன்று வந்து ஜென்ரல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து வேறு என்னென்ன இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் போஸ்ட் என்னென்னா அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் வந்து டெக்னிக்கல் போஸ்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க, பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிஜி வந்து அக்ரிகல்ச்சர் வித் வந்து எட்டோமாலஜி வந்து முடிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் வந்து தேர்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங். இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி வந்து நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஓகேங்களா? அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கலுக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் முடிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு வந்து பிகாம் இல்லை பிஏ வந்து படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படின்னா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சாலும் இந்த போஸ்ட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரீ இயர்ஸ் வந்து மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சூப்ரீன் ஜெனரல் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பிஜி முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எனி டிஸ்பிளே, ஸோ பிஜியில் வந்து நீங்கள் எந்த ஒரு இது பிஜி முடிச்சாலும் சரி இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் சூப்ரீன்ட்டுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதே டிகிரி முடிச்சிருந்தால் போதும், இது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் அப்புறம் வந்து இன்டி ட்ரான்ஸ்லேட்டருக்கு போஸ்ட்டும் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எந்த டீடெயிலும் சொல்லலை, ஓகேங்களா? அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன அக்ரிகல்ச்சர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதான் கைஸ் இந்த வீடியோ. இதில் வந்து போஸ்ட் நீங்கள் இந்த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து கிளியர் இருக்கலாம் பாருங்கள். ஸோ யாரெல்லாம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ வந்து அவங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது 15/2/2019, ஓகேங்களா? ஸோ 15லேருந்து வந்து இந்த போஸ்ட் அப்ளை பண்ணவே முடியும் ஸ்டார்டிங் டேட், ஓகேங்களா? அதுலேருந்து 16/3/2019 கூட வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது வேணும் அந்த டேட்டுக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்து ஃபீஸும் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மேல வந்து எக்ஸாம் வந்து கலெக்ட் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதில் வந்து மினிமம் வந்து 300 ருபீஸ் கிட்டே எக்ஸாம் வந்து ஃபீஸ் கட்டுற பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக என்னென்ன படிக்கணும், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பாருங்கள் ரீசனிங் இருக்கும் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் சொல்லியிருக்காங்க, ஆப்டிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் பற்றி கேட்க அப்படி சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து 200 questions 200 mark கேட்கப்பேன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கங்களா? ஸோ எல்லாமே வந்து 2 hours 30 minutes வந்து கொடுத்துருவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மினிமம் வந்து அந்த போஸ்ட்டுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. வைஸ் இதாங்க இந்த வீடியோ. மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எல்லா போஸ்ட் படியும் கொடுத்துருக்காங்க இதுலையும், ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அஃபிஷியல் வந்து PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.